அப்படிலாம் இல்ல. உங்க நீங்க உங்க மேல பெரிய மதிப்பு வச்சிருக்கேன், மதிப்பு எடுத்துட்டு போய் நான் எந்த மார்க்கெட்ல இல்ல இல்ல. நீங்க வந்து மதிப்பு எடுத்துட்டு போய் நான் சார் இல்ல இல்ல. என்னன்னா நீங்க வந்து ரைமிங்கா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மைக்ல. எனக்கு நிஜமாவே உங்க மேல மரியாதை இருக்கு சார். மரியாதை கேட்டு வாங்குறவன் இல்ல, இந்த மரியாதை மத்தவங்களுக்கு கொடுக்க கத்துக்கோன்னு சொல்லி தரேன். ஒரு அண்ணனா கத்து தரேன். நான் எப்பவுமே மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் நடப்பேன் சார். என்னன்னா நான் எப்பயுமே பிளெயின் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். இன்னைக்கு உடனே இந்த பொண்ணு வந்து தன்ஷிகா வந்து நான் இப்படி சொன்னேன்னா, இந்த படத்தில் வந்து என்னோட ரசியாக அந்த பொண்ணு நடிச்சிருக்கேன், இந்த பாட்டில் பண்ணியிருக்காங்க. நான் என் பேர் அந்த அம்மா சொல்லலைங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. நான் பேராசையே பிடிச்சவும் கிடையாது. இனிமேல இந்த பொண்ணு என் பேர ஒரு சபைன்னு சொன்னால், அந்த சபையில் அந்த மேடையில் யார், நான் ஒரு அரசியல் கட்சியிலே வளர்ந்தக்காரன்தால ஒரு மேடையில் நம்ம பேசும்போது அந்த சபை நாகரிகம், நான் கூட இடதுலேருந்து வலது பக்கம் யார் பேரா விட்டுட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு சின்னால் கூட இருக்கலாம். ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம் சார், ஐயோ சாரி, எனக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கே தெரியும், விழித்திருன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு வந்து நன்றி கூட சொன்னீங்க. நான் கண்டினியூஸாக வந்து விழித்திரு படத்துக்காக வரத்துக்காக ப்ரொமோஷன்ஸுக்காக இருமா, அது என்னோட பண்பு. ஆமா சார், இல்ல சார், அதுதான் என்னன்னா, எனக்கு பேசிக்கா வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகுவேன் பேசும்போது. உங்களை மாதிரி நான் பெரிய பேச்சாளர் கிடையாது. கொஞ்சம் நர்வஸ் ஆகும்போது ஒரு சில மறதிகள் நடக்கிறது இயல்பு. கன்ஃபார்மா உங்க மேல வந்து எந்த வகையிலும் மரியாதை எனக்கு குறைஞ்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. அதை நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் வேற. அது இல்ல, நான் எத்தனையோ தாய்மார்கள் தேவைப்பட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த மரியாதை போறோம். இந்த மரியாதை எடுத்துட்டு போய் தன்ஷிகாவிடன் பாராட்டுப்பட்டு டி ராஜருக்கும் உங்களுக்கு பொன்னான வாக்குகளை வளைத்திருங்கள்னு நான் கேட்க போறேன். அதெல்லாம் இல்லம்மா. இன்னொன்னு, நான் இவ்வளவு விஷயம் நான் பேசி ஏன்டா இவ்வளவு பேசுறேன்னு மீரா கதிரவன் நினைக்கிறேன். ஏதாவது பரபரப்பா பேசலன்னா, ஏதாவது நாலு விஷயம் பரபரப்பா இருந்தா மட்டும்தான் ஏதாவது இது பப்ளிசிட்டியா இந்த படத்துக்கு ஒரு இது கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசுனேன். என்ன நீ விளையாட்டா நினைக்கிறாத? என்ன விடியல், இங்க வந்து முதல்ல திரும்பி பார்க்க வச்சாதான் விரும்பி பார்ப்பாங்க. தன்ஷிகாவை பத்தி டிஆர் ஏதோ சொல்லிட்டாராம, சிந்து ஹன்சிகா சிந்து சன்ஷா செட்டப் பில்டப் இல்லனா கெட்